மிக பிரம்மாண்டமான ஒரு வேள்வி நடத்தி பெருமையோடு தர்மன் தானம் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ அந்த கீரி அந்த இடத்துல புரண்டு புரண்டு எழுந்திருக்குது. அதனுடைய உடம்புல பாதி தங்கமா இருக்கு. எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் புரடுற அப்படின்னதுக்கு, இல்லை பெரிய தானம் நடக்கக்கூடிய இடத்துல புரண்டா என்னுடைய மீதி உடம்பு தங்கமாயிரும்னு நினச்சி வந்தேன், ஆனால் இது பெரிய தானம் இல்லை போல அப்படிங்குது. தர்மன் நினைக்கிறான், இது பெரிய தானம் இல்லைன்னா வேற என்ன பெரிய தானம் அப்படிங்கும்போது, உன்னுடைய பாதி உடம்பு எங்க தங்கமாச்சு, எந்த வேள்வியில தங்கமாச்சு அப்படின்னு கேட்கும்போது கீரி சொல்லுது, அது வேள்வியெல்லாம் இல்லை, அது ஒரு சின்ன குடும்பம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கிடைச்ச கொஞ்சம் மாவை அந்த குடும்ப தலைவன் கொண்டு வர முடியும், உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த குடும்பத்தினர் காத்திருக்கிறாங்க, அந்த மாவை வச்சு ரொட்டி செய்யறாங்க, அந்த சமயம்னு பார்த்து பசியோட ஒருத்தர் வராரு, இந்த குடும்ப தலைவர் தன்னுடைய பங்கான ரொட்டியை வந்து கொடுத்துட்றாரு. அப்பவும் அவருடைய பசி தீராததுனால மனைவி, அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் மருமகள் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய பங்கான ரொட்டியை கொடுத்துட்றாங்க. அந்த வீட்டில் சிந்தின மாவு மேலே நான் நடக்கும்போது என்னுடைய உடம்பு தங்கமாயிடுச்சு அப்படின்னு கீரி சொல்லுது. நாம தான் பெரிய தானம் செய்கிறோம் அப்படிங்கிற தர்மனுடைய பெருமை அகந்தை நொடியில் காணாமல் போயிடுச்சு. வணக்கம்.